பிக் பாஸ் ஷோ பொறுத்தவரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் இந்த ஷோவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. பிக் பாஸ் ஷோவில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக காட்டப்பட்டு இருந்தாலும் இந்த சீசனில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. காரணம், ஆரம்பத்தில் நிறைய சீசன்ஸ் அதாவது நிறைய எபிசோட்ஸ்லாம் போர் அடிக்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 30-35 எபிசோடு வரைக்குமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த 35 எபிசோடுகளுமே வெறுப்படைய காரணம் கண்டஸ்டன்ஸ் கேம் ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் அடிக்கடி சண்டை போடுறது, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட கோஆர்டினேஷன் இல்லாமல் போனதுன்னு இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நிலையில் இந்த வாட்டி நிறைய பேர் எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. ஏன் புதுசாக வயல்கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்த சுஜிதா முதற்கொண்டு இந்த வாரம் வெளியே போயிட்டாங்க. இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புதுசாக இன்னொரு கண்டஸ்டன்ட் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்குது. அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புதுசாக வரப்போகிற கண்டஸ்டண்ட்டை பற்றி மிகப்பெரிய டாக்குகள் போயிட்டு இருக்குது. அவர் வந்தார்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிற யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வேறு யாரும் இல்லை, பகல்நிலவு சீரியலில் சிவானி கூட ஹீரோவாக நடித்த ஹசீம் தான். ஹசீம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராருன்னு கடந்த சில வாரங்களாகவே மிகப்பெரிய டாக் போயிட்டே இருந்தது. போன வாரம் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவார் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரைக்குமே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நம்ம கண்ணில் படும். எதிர்பாராத நிறைய விஷயங்களும் அதிரடி திருப்பங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் அசீமே இந்த வாட்டி உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அசீம் கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமே சிவானி தான். சிவானிக்கும் அசீமுக்கும் சேனல் டைப்லேயே நிறைய பிரச்சனை இருந்தது. சேனல் தரப்பில் பிரச்சனையானதுனால தான் அவங்க ரெண்டு பேரையுமே சேனலை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போது இவங்க ரெண்டு பேருமே திரும்ப உள்ளே வருவாங்க. அதாவது ஏற்கனவே சிவானி உள்ளே இருக்காங்க. ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா தூவலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹசீமை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இறக்க போகிறாங்களாமா. கண்டிப்பாக இது வேறு லெவலில் இருக்க போகுது. ஏற்கனவே ஹசீமுக்கு பல பஞ்சாயத்துகள் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ திரும்ப உள்ளே வந்திருக்கிறாரு. மனைவியோட டிவோர்ஸ் ஆகி அவரால் எந்த சீரியலையும் நடிக்க முடியலை. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ்க்குள்ளே வந்தார்னா இதன் மூலமாக மறுபடியும் தனக்கான செயல் வாய்ப்புகளை தக்க வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவானிக்கும் இவருக்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்தது. ஸோ சிவானியும் இதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படியாவது இவரை சமாளித்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பாலாஜி கூட இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கைகலப்பில் கொண்டே முடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பிக் பாஸ்க்குள்ளே என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்போது பிக் பாஸ் விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருக்கிறனால இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாக தெரியாது அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் உள்ளே வராரு. அது வேற யாருமே இல்லை, நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் தான். சுரேஷ் அவர்கள் உள்ளே இருக்கும்போது பல பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணார். சில விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெடித்து அது பயங்கரமான பஞ்சாயத்துக்களை இழுத்து விட்டுருச்சு. ஸோ இப்போது திரும்பவும் சுரேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்குது. இதுக்காக அவர் சேனல் தரப்பில் எல்லா விஷயங்களும் பேசி முடிச்சுட்டாராமா. போன வாட்டி எப்படி வனிதா ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ளே வந்து வேறு லெவல் பண்ணாங்களோ அதே போல் தான் இப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி வெளியே இருந்து கட்டசத்தோட நிலைமை என்ன, அவர் இருக்கும்போது என்ன பேசினாங்க, இல்லாத போது என்னென்ன பேசியிருக்கிறாங்கன்னு இப்படி எல்லா விஷயங்களையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப சேஃபாகவே கேம் பிளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாராமா. கண்டிப்பாக அவர் உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹசீம் வந்து முடித்த சில நாட்களில் அவர் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாராமா. ஸோ அப்படி நடக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் எல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. உள்ளே வந்து எல்லாரையும் பயங்கரமாக கிளிக்க போகிறாரு. ஏன்னா பிக் பாஸ் வீட்லேருந்து வெளியே வந்த உடனே நிறைய இன்டர்வியூக்களில் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக கிழிச்சுதல்னாரு. இப்போது திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக வேறு லெவலில் பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கு மாதிரி இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. இனி பிக் பாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போனால் ரொம்பவே சந்தோஷமான இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.